ஹாய், இன்னைக்கு நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்டெக்ஸில் R2500 அப்படிங்கிற ஒரு மாடல் மூலிமா பார்க்குறோம். இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதிகமாக ரொம்ப ரேராக கிடைக்குது. இதோட பாட்டம் பீஸ் தனியாக ட்ரைபாய்ஸ் தனியாக நான் அடாப்டர் ரிமூவ் பண்ணிடுறோம். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து மெயினாக சொல்லியிருக்கிறது வந்து ஃபெல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெல் டவுன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது அந்த கார்னர்ஸ் எஜ்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறீங்க. இன்கேஸ் எஜ்ஜஸ் கரெக்டாக இருந்தாலும் உள்ளார பாடி வந்து மதர் போர்டு வந்து சம்டைம்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கோம், அதனால் மதர் போர்டும் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து வெர்னியர்ஸ், உள்ளார இருக்க அந்த வெர்னியர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணோம். மற்றபடி கீபோர்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிப்ளேஸ் மூலமாக செக் பண்ணிக்கலாம். மற்றபடி லேசர் ஐட்டேக் உங்களுக்கு தெரியும். இதில் மெயினாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஃபெல் டவுனில் அந்த ஃபுட் ஸ்க்ரூ வந்து டவுன் ஆயிடுச்சு உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த ட்ரை பாட்ச் அடாப்டரே ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம் அந்த மாதிரி அடாப்டெலாம் ஃபுல்லாக மாற்றணுங்கிறதுல அந்த ஃபுட் ஸ்க்ரூ மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட் ஸ்க்ரூ வி ஆர் கோயிங் டு சேஞ்ச். We are charging for only spare parts and extra service charge, not extra service charge. Only spares and services. ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து டவுட் ஏதாவது இருக்குது, இந்த பென்டெக்ஸில் ஏதாவது ஆப்ரேஷன்லையோ இல்லை மதர் போர்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து கால் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.